வணக்கம் ஆலின் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம ஆன்மீக கேள்வி பதிலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் இறந்தால் ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி செல்ல பிராணிகள் வளர்க்கறது அப்படிங்கிறது சகஜமாயிடுச்சு. ஆனால் அது திடீர்னு இறந்து, அதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ இல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர்னு இறந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இதனால் நம்ம வீட்டில் யாருக்காவது ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்குரிய அறிகுறியாக இது அப்படின்னு சொல்லி கூட பயம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய எந்த செல்ல பிராணியாக இருந்தாலும் சரிங்க, அது இறந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. ஆனால் எந்த பிராணி இறந்துச்சோ அதை தகுந்த முறையில் அடக்கம் செஞ்சிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொண்டுட்டு போய் குப்பையில் போடுறது, இல்லை ரோட்டில் தூக்கி விசிறிடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதை பறவைகளோ அல்லது மற்ற விலங்குகளோ வந்து அதை வந்து சாப்பிடும். அந்த மாதிரி பண்ணுறது மிகவுமே வந்து ஒரு பாவத்துக்குரிய செயல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கூட நமக்கு ஒரு மனிதனுக்கு சமமானது தான். அதனால் அதையும் சரியான முறையில் அடக்கம் செய்கிறது மிகவும் வந்து நல்லது. ஏன்னா அந்த பிராணி இருக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தையோ கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் அது இறந்ததுக்கப்புறமும் சரியான முறையில் மரியாதை செய்கிறது நம்மளுடைய கடமைங்க. அதனால் இனிமேட்டு உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இறந்துச்சு அப்படின்னா எந்த கவலையும் படாதீங்க. அதை சரியான முறையில் அடக்கம் மட்டுமே பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.